எங்கள் டைரக்டர் வந்து சொல்லிக் கொடுக்குற விதமே ஒரு மாதிரி அழகாக இருக்கும். அவர் சொல்லிக் கொடுத்து அந்த கேரக்டர் அப்படியே இன்வால்வ் ஆயிடுவார். டைரக்டராக இல்லாமல் நல்லா ஃப்ரெண்ட்லியாக எல்லாருக்கிட்டேயும், டெக்னீஷியன், லைட்மேன் எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுவார். இது பாருங்க, லைட்மேன் கிட்ட புசு புசுன்னு பேசுகிறது. ஸோ டைரக்டர் வந்து குணா சார். ஸோ குணா சார் ரொம்ப நல்லா எல்லாருக்குமே சொல்லிக் கொடுப்பேன். நான் அப்பப்போ அவருக்கே தெரியாமல் நிறைய வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் ஒரு கல்யாண சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது, அதையும் பார்க்க மறந்துடாதீங்க. இப்போ சொல்லிக் கொடுக்குறாரு, புளிக்கு சொல்லிக் கொடுக்குறாரு எப்படி பண்ணணும், எப்படி நடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக் கொடுப்பாரு. இங்கே பார்த்தீங்களா, இப்படி நிற்கணும்னு பார்த்துட்டாரு. இப்போ ரியாவுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் எடுக்கிறது அவருக்கு தெரியவே தெரியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ அப்லோட் பண்ணுறேன், ஃபுல் வீடியோ பாருங்க. தேங்க்யூ, பண்ணுங்க. நான் உங்களை மட்டும்தான் எடுக்கிறேன். என்ன பண்ணார், என்ன பண்ண சொல்லுங்க. நேரா போகணும், நேரா போயிட்டு பாவம் தான் பாவம். பின்னாடி நின்னுக்கிட்டு இருந்த புள்ளைய போயிட்டு டங்குனு இடிச்சுக்கிட்டு போறேன். அண்ணா நான் சொல்லுங்க, இவர் வந்து கார் ஓட்டல, பஸ் ஓட்டல, அப்படி முடிச்சு போறதுக்கு ட்ரெயின். அவர் ட்ரெயின் குச்சி 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 இதுக்குள்ளேயே தான் போவார். ட்ராக்குள்ளேயே தான், ட்ராக்கை விட்டு வெளியே வர மாட்டார். பார்ப்பதற்கு அப்பாவை போல் இருப்பார் என்று நம்பாதீர்கள். சரியான பாவி. வீட்டுக்கார போயிட்டு இப்படி எல்லாம் பண்றீங்களே அப்படின்னு சொல்லுவேன் நினைச்சீங்களா? மாட்டேன், சரியான திருடன். மாமா இன்னும் கொஞ்ச நேரத்துல அனுப்புறேன்னு சொல்லிட்டாரு. மாமா நீ ரொம்ப அப்பாவி மாதிரி இருந்துட்டு இந்த வேலையெல்லாம் பண்றீங்களா? என்ன பண்றது மாமா? இது உங்க அக்கா, எங்க அக்கா கூட சேர்ந்து எங்க அக்காவை பழக்கம் தான் எனக்கு வந்துருச்சு. அக்காவோட பழக்கமா? அண்ணா அவர் இல்ல, நான் இந்த மனுஷனா? ஏதாவது ஆசைப்படுவாங்க. ரொம்ப பிரபலம் இவர் வந்து, சுண்ணாம்பு மண்டை, வெள்ள மண்டை அப்படி கூட சொல்லுவாங்க. எல்லாரோட தலையிலையும் நிறைய கருப்பு முடியும், வெள்ளை முடி ரெண்டு மூணு இருக்கும். ஆனால் இவர் கல்லில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெள்ளை முடி மட்டும் இருக்கும். அந்த கருப்பு முடி ஒன்று ரெண்டு கூட தேட முடியல. இவர் வெள்ளையாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறான்னு கேட்போம். ஏன் சார், இவர் வெள்ளையாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்க? வெள்ளையாக இருக்கிறதுக்கு எடுத்து கழுவி ஊற்றி வெள்ளை. இது கோம்ப நாய் இருக்குல்ல, கோம்ப நாய், அதுக்கு ரெண்டு நாள் பட்டினி போட்டு மண்டையை கொடுத்தோம்னா நல்லா நக்கிக்கிட்டே இருக்கும், அதில் வெள்ளையாயிடும். சரி, இதெல்லாம் ஒரு கருப்பாக இருக்கிறதுக்கு என்ன ஐடியா கொடுக்குறீங்க? எல்லாருமே வெள்ளையா இருக்கிறதுக்கு கோம்பனாயி, கருப்பா இருக்கிற ராஜபலகராக நாயா? இல்ல, கருப்பாறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நேரா போயிட்டு நம்ம அந்த நிலக்கரி இதுல போயிட்டு தலையை கொடுத்துட்டு வந்தாலே அது ரொம்ப ஈஸி. வெள்ளையா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். வெள்ளையா இருக்கிறது சுண்ணாம்பு தலைவாய்க்குள்ள தலையை விட்டாரு. கருப்பா இருக்கிறதுக்கு நிலக்கரி சோழத்துக்குள்ள தலையை விடணுமா? கேப் என்னது?
ஆனா உன் வீட்டுக்காரர் என்ன செஞ்சாலும் ஒரு இதா தான் செய்யறாரு. பாத்தியா நான் சொன்ன நம்பனியா நீ? நம்பனியா பேரு? ரெண்டு பேரும் வந்தாரு. ரெண்டு பேருக்கு நடுவில் வந்து நின்றுட்டாரு. ரெண்டு பேருமே ஓவர்லாப். இப்படியாக கலக்கம்.